எவ்ரிவன், கிரிக்கெட் பார்க்குறவங்க இந்த பேரை கேள்விப்படாமல் யாரும் இருந்ததில்லை. முத்தையா முரளிதரன் பேட்டிங்கில் எப்படி சச்சின் டெண்டுல்கர் ஃபஸ்ட்டாக இருக்கிறாரோ, பவுலிங்கில் முத்தையா முரளிதரன் ஃபஸ்ட்டு தான். கஷ்டப்படாமல் எந்த பிளேயருமே கிரிக்கெட்டுக்குள்ளே அந்த காலத்தில் வர முடியாது. அது மாதிரியா கஷ்டப்பட்டு வந்தவரில் ஒருத்தவர் முத்தையா முரளிதரன். இந்த முத்தையா முரளிதரன் பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் நான் வருது, இந்த பேர் தமிழ்நாடு சேர்ந்ததாக இருக்குமே அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறேன். ஆமாம், இந்த பிளேயர் தமிழ்நாடை சேர்ந்தவர். ஆனால் அவன் இந்தியாவுக்காண்டியா கிரிக்கெட் ஆடலை, ஸ்ரீலங்காவுக்காண்டியா கிரிக்கெட் ஆடினார். இவர் ஒரு பவுலர். இவரை நான் ஒரு ரோல் மாடலுக்கு சொல்கிறேன். என்னென்னா, எந்த ஒரு தடை இருந்தாலும், எவன் நம்மளை அசிங்கப்படுத்தினாலும், நம்மளை எவன் துரத்தினாலும், அதை மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீண்டு வந்தார். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்தவர் தான் இந்த முரளிதரன். அப்பா பெயர் சின்னசாமி, அவர் பிறந்த மயந்தா முரளிதரன். தமிழ்நாட்டில் இவர் பிறந்தார். இதுக்கடுத்து ஸ்ரீலங்காவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போனாங்க படகு கப்பல் மூலியமாக. அங்கே போய் வாழ்ந்தாங்க. அங்கே அவங்க அப்பா பிஸ்கட் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. இவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் தமிழர் மேலே குண்டு வீசப்பட்டது. அந்த டயத்தில் இந்த முரளிதரன் இவங்க குடும்பத்தார்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு போகிறதா ஸ்ரீலங்காவில் இருக்கிறதான்னு முடிவு செஞ்சாங்க. நிறையா மக்கள் அந்த டயத்தில் இறந்து போனாங்க அந்த குண்டு வீச தொடங்க. அப்போ அந்த முரளிதரனோட சின்னச்சாமி அப்பா சொன்னாங்க, இங்கே தான் இருக்கணும், செத்தாலும் செத்துருவோம், எங்கே போகிறது நம்ம அப்படின்னு யோசிச்சு அங்கேயே இருக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பிரச்சனையெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பள்ளியில் படித்தார். அந்த பள்ளியில் தான் அவருக்கு கிரிக்கெட் மேலே ஆர்வம் வந்துச்சு. பவுலிங்கில் இவர் எடுத்த விக்கெட்டை யாராலையும் தொட முடியாதுன்னு எல்லா பிளேயர்ஸுமே சொல்லியிருக்காங்க. 133 டெஸ்ட்டுகளில் 800 விக்கெட் எடுத்து சாதனை பெற்றிருக்காரு. இவரை மேலே நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் பால் போடலை, எரியிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் நடு, அதாவது மிடில் இறங்குற பிளேயர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரியா இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பிளேயரும் சொல்லியிருக்காரு. நிறையா பேர் இவர் நோ பால் போடுறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே குற்றம் சாட்டினாங்க. எப்படி ஸ்ரீலங்காக்காரங்க கிரிக்கெட்டில் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, டோனி எப்படி கிரிக்கெட்டில் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மேட்சாக விளையாண்டு வந்தாரோ அது மாதிரி இவரும் விளையாண்டு வந்திருக்காரு. இவர் ஸ்ரீலங்காவில் லாஸ்ட்டாக தான் இறக்குவாங்க எதாக இருந்தாலுமே. பவுலிங்கில் இவர் சான்ஸே கொடுக்கல. எல்லாருமே ஒழுங்காக போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காக்காரங்க பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து நிறைய பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அப்போ வந்து இவருக்கு சான்ஸ் கொடுத்தல. ஒரு ஓவரில் 3 விக்கெட் போட்டு சாதனை படுத்தார். அதுக்கடுத்து இவரே பவுலிங் போட எல்லாரும் சொன்னாங்க. இவருக்கு வாய்ப்பு கொடுத்தக்கு அப்புறம்தான் இவர் எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆனவர். இவரை எல்லாருமே திட்டுனானோ, நான் கரெக்டாக தான் பால் போடுறேன், என் மேலே தப்பு இல்லை, நான் என்ன தான் தட வச்சாலுமே அதை நான் தாண்டி வருவேன் அப்படின்னு சொல்லி எல்லா மேட்ச்லேயும் கலந்துக்கிட்டு பவுலிங் போட்டார். ஆஸ்திரேலியா மிடில் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா முரளிதரனும் பால் போடுறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரை அங்கே கிரிக்கெட்டோட தலைவர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை செக் பண்ணுறக்காண்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறார். அப்போ இவருக்கு ரொம்பவே ஒரு குழப்பம், என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ செக் பண்ணும்போது இவருக்கு எந்த பாதிப்புமே இல்லை, ஒரு போடுற பால் கரெக்டான பால் தானே சொல்லி இவர் திருப்பியும் ஆட்டையில் இறக்குனாங்க. இவர் விளையாட ஆரம்பித்தார். இங்கிலாந்து பிளேயரும் இவர் மேலே தப்பான குற்றங்களை சொன்னார். இவர் போடுறது எரியிறாரு பாலு, கரெக்டான பால் போடல, நோ பால் கொடுத்து இவருக்கு ப்ரீகெட்டும் வாங்குறாங்க. இப்படி 2 மேட்ச்சில் 2 வாட்டி சொல்கிறாரு. அப்போ ஸ்ரீலங்காவோட கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாகி அங்கே கிரிக்கெட்டை விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மேட்ச்லேயே சொல்லிட்டாங்க. ஆனால் அப்புறம் இந்த கிரிக்கெட்டோட தலைவர்கள் தான் வந்து கெஞ்சி இங்கே விளையாடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் விளையாண்டாங்க. இவருக்கு ஏன் இப்படி பால் போடுறாருன்னா, இவர் சின்ன வயசுலேயே கை வந்து பார்த்திங்கன்னா விலகி இருக்கனால அவரால் இப்படி தான் பால் போட முடியும். இது வந்து அவர் சொல்கிறாரு, இது வந்து எனக்கு ஆண்டவன் கொடுத்த வரம், இது எனக்காண்டி நல்லதுக்காண்டி அது கொடுத்த வரம்,
அதை கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா டெஸ்ட் போட்டிகள்லையுமே விளையாண்டு எல்லா மேட்ச்லேயுமே ஒரு 4 விக்கெட்டு இல்லை 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு இப்படி முரளிதரன் எல்லாரையும் அவுட் ஆக்குனாரு. அப்படி வந்தது தான் 800 விக்கெட் மொத்தமாக சேர்த்து. கிரிக்கெட்லே இவர் முரளிதரன் இன்னொரு சாதனையை பெற்றிருக்காரு. 1995 ஒரு மேட்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. யாராலையும் இந்ததை எடுக்க முடியலை இன்ன வரையும். லாஸ்ட்டாக இவர் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு 2010 அன்னைக்கு தான் அவரோட லாஸ்ட் டெஸ்ட் போட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அதுக்கடுத்து அவர் சொல்கிறாரு எனக்கு ஓய்வு நேரம் அப்படின்னு வந்து சொல்கிறார் அவர். அண்ணன் யார் யாருக்கு டெஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா விஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் போட்டு அதில் ஒரு விக்கெட் எடுத்து 800வது விக்கெட்டுன்னு பேர் பெற்றாரு. வயசானதுக்கப்புறம் கிரிக்கெட்டை விட்டுட்டு எல்லாருமே கிரிக்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வயசானதுக்கப்புறம் கட்சிக்கு போவாங்க. அது மாதிரியே ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒருத்தர் கட்சிக்கு இவரை கூப்பிட்டுருக்காரு. இவரோட மனைவி அதாவது முரளிதரனோட மனைவி இங்கே கட்சிக்கு போகிறான்னு தான் என்னையும் 2 பிள்ளைங்களையும் மறந்துடணும் அப்படின்னு அந்த முரளிதரனோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் எல்லாத்திட்டே சொல்லிட்டாரு நான் கட்சிக்கு வரமாட்டேன். இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இவரை எல்லாரும் குற்றச்சாட்டுனாலும் இவர் ஒரு நல்ல பிளேயர்னு நிறையா ஃபேன்ஸும் இவருக்குன்னு தனியாக இருக்கிற ஃபேன்ஸும் இவரை நல்ல பிளேயர் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் மிடில் பிளேயர் ஒருத்தவர் இவர் நோ பால் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முரளிதரனை சொல்லியிருந்தார். ஆனால் ஆஸ்திரேலியா டீமில் இருக்கவங்க இவரை பவுலிங் சொல்லி கொடுக்குறக்காண்டியே கூப்பிட்டுருக்காரு. அப்போ அவர் முரளிதரன் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைய ஒரு நாள் குற்றச்சாட்டுனாங்க, ஆனால் இன்னைக்கு என்னைய பவுலிங் போடுறக்காண்டியே அவங்களுக்கு சொல்லித்தரக்காண்டியே என்னை கூப்பிடுறாங்க. அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்க நான் நல்ல பிளேயர்னு. நான் சொல்கிறதோட முரளிதரனே சொல்லி மூவி இப்போ நம்மளோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வச்சு படம் எடுத்துக்கிட்டுருக்காங்க. நிறைய டீட்டெயிலோட அவரை பற்றி படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். இப்படி தான் அவர் கஷ்டப்பட்டு கிரிக்கெட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு திட்டு வாங்கி அவங்கள்ட்டையும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு ஒரு சாதனையுமே உடைச்சிருக்காரு முரளிதரன். இவரை மாதிரியா பவுலிங் யாராலையும் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சச்சின் டெண்டுல்கராரே இவர் போடுற பாலை அடிக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வீடியோவில் தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவரை மாதிரியா நீங்களும் முயற்சி பண்ணி எந்த கஷ்டங்கள் கொடுத்தாலும் நீங்கள் மீண்டு வரணும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் வீடியோ. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். நாடு முன்னேறட்டும், நாடு செல்கட்டும். பாய்.